Hi friends, welcome to our channel. Sorry friends, na video potu 1 month kitta aichu. Reason pathina covid is corona positive vandu home quarantine eduthukitte ipo cure aichu. Marubadiyum test eduthu negative nu vandirchu. So back to normal. So ellarume safe a irunga. Velila pogumbodhu double mask use pannunga. Sanitizer appappa use pannite irunga. சேஃபாக இருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஷ் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபிஷ் கட்லட் செய்கிறதுக்கு முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் கட்லா மீன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு அது தான் கிடச்சிது. கொஞ்சம் வேலை இருக்கும், ஏன்னா இதில் முள்ளெலாம் இருக்கும், நான் அதெல்லாம் எடுக்கணும், டைம் எடுக்கும். ஸோ இன்றைக்கி 1/2 kg கட்லா ஃபிஷ் எடுத்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். ஒரு ஃபிஷ் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷில் இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கார்லிக் சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், சாப் பண்ணது போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சியும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஞ்சியும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு போட்டுட்டு நல்லா எண்ணெயோடு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் சில்லி சேர்க்குறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், சின்ன சின்னதாக நறுக்கி. அதையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் சேர்க்க போகிறோம். 3 ஆனியன் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நம்ம உதிரி உதிரியாக பண்ணி வச்ச அந்த ஃபிஷ்ஷை நம்ம இப்போ சேர்க்குறோம். பாயில்டு ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 teaspoon, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 tablespoon நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா ரெட் சில்லி. நான் இன்னைக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 teaspoon சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுருவோம். இப்போ நான் மேஷ்டு பொட்டேட்டோ ஒன்று சேர்க்க போகிறேன். ஒரு உருளைக்கிழங்காக பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ இங்கே ஆட் பண்ணுறேன். நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வடைக்கு நம்ம பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்தில் ஒரு வடை மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். ஈவனாக இருக்கணும் ஷேப்பு. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் இதை நம்ம பிடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தட்டையாக ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடவே வந்து ஒரு 2 எக்கு உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம ஃபிஷ் கட்லட் செய்கிறதுக்கு கோட்டிங் கொடுக்க போகிறோம். எக்கில் நம்ம ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் ரெண்டு சைட் போட்டு நல்லா டிப் பண்ண போகிறோம். நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு வாட்டி நம்ம அதே மாதிரி பண்ணுறோம். இது ஏன் ரெண்டு தடவை பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு வாட்டி பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லது. இதே மாதிரி எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே 1 hour ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஆஃப் சைட் குக் ஆகிட்டு திருப்பியும் நம்ம திருப்பி போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் இவ்வளோ ஆயில் போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஃபிஷ் கட்லெட்டை இதில் போட்டுடலாம். இப்போது திருப்பி எல்லாத்தையுமே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சூப்பரான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ரெசிபீஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.